ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. நம்ம ஃபோட்டோஷாப் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே டாஸ்க்காக அமையிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து நம்ம பெருசாக குவாலிட்டியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தருவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஓகேங்களா? அதாவது டெத்து ஃபோட்டோ, சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதிலிருந்து நம்ம வந்து பெரிய ஃபோட்டோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன தான் நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து பலவிதமான ஆப்ஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணாலுமே ஆனால் இந்த லெவலில் டீட்டெயில் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியல. ஒரு அளவுக்கு மீடியமாக தாங்க எடுத்துகிட்டு வர முடியும், ஓகேங்களா? நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுவும் பாருங்கள், இந்த லேடி ஃபோட்டோவை பாருங்கள், ரொம்பவே பழைய ஃபோட்டோ, சின்ன ஃபோட்டோ, வித் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா லைன் லைனாக வந்துடுச்சு. அந்த ஃபோட்டோவிலே இந்த மாதிரி லைன்ஸ்லாம் இருந்தது, ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ தாங்க, இதோட அவுட்புட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இது தாங்க அதோட அவுட்புட் டீட்டெயிலான ஒரு ஃபோட்டோ, ஓகேங்களா? அந்த ஃபோட்டோலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ஒர்க்கு மட்டும்தான் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணோம். டீஃபால்ட்டான ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்லைன் வெப்சைட் மூலிமா தாங்க பண்ணோம். ஸோ ஓகேங்களா, இந்த வெப்சைட்லேருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோ எந்த லெவலுக்கு குவாலிட்டியை கொடுக்குதுங்கிறத நானே வந்து அமேசிங்காக ஒர்க் பண்ணி பார்த்தேங்க. எப்படி ஹென்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரெண்டு ஃபோட்டோ வந்து ஒன்றா ஸ்கேன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இந்த லேடி ஃபோட்டோ தான் ரொம்ப ரொம்ப வந்து டல்லாக இருக்குது, ஃபோக்கஸ்ட் அவுட்டாகவும் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து டீட்டெயில் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம், அதாவது ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து சிம்பிளாக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஃபோட்டோஷாப்பில் கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது நான் வந்து கிராப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த லெவல் தாங்க நம்மளால் வந்து இந்த கிராப் பண்ணி எடுத்த ஃபோட்டோ இருந்தது. பாருங்கள், இது எந்த ஒரு டீட்டெயிலே சுத்தமாக கிடையாது. இந்த லெவல் தாங்க நம்மக்கிட்ட அந்த ஃபோட்டோ வந்தது. ஸோ இது எப்படி நம்ம டீட்டெயில்டாக நம்ம எடுத்து வர போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க் இருக்க போகுது, ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ, எவ்வளோ டீட்டெயில் இருக்குது பாருங்கள், என்னாலே நம்ப முடியலைங்க. ஸோ அவ்வளோ அமேசிங்காக வந்து இந்த ஃபோட்டோ டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்திருந்தது. ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க, நம்ம வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட் மூலமா தான் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இந்த ஃபோட்டோ வந்து டீட்டெயிலாக நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. ஸோ எந்த வெப்சைட்லேயுமே இந்த லெவல் நான் வந்து பார்க்கவே இல்லைங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வெப்சைட்ஸ்லாம் தெரியலாம், பட் ஆனால் இந்த சைட்ஸில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ எந்த குவாலிட்டியும் லாஸ் இல்லாமல் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ண முடியும், ஜஸ்ட் ஃபார் ஒன் கிளிக்கில், ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட் என்னன்னு பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போயிடுங்க. கூகுளில் போய்ட்டு கட் அவுட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணும்போதே கட்டுன்னு டைப் பண்ணும்போது இங்கே கட் அவுட் ப்ரோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். ஜஸ்ட் அந்த லிங்க்கை ஒன் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க்லேயே நீங்கள் நம்ம உள்ளே போய்க்கலாம், ஓகேங்களா? இந்த கட் அவுட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு ரொம்ப அமேசிங்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கான டீட்டெயில் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விதமான நமக்கு ஒர்க் ப்ராசஸ் இதில் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ஃபோட்டோ டீட்டெயில் என்ஹான்சர் தாங்க, ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணிச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த பாருங்கள், இந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோ என்ஹான்சர் பார் அப்ஸ்கேலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்து காமிச்ச இமேஜை மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இதை வந்து அந்த ரெண்டு ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் வந்து இதை கிராப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சைஸ் உங்களுக்கு ப்ரீவியூ நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்படி தாங்க இருக்குது, இந்த ப்ரீவியூ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதே ஃபோட்டோ தான் நம்ம அப்லோட் பண்ணும்போதும் இங்கே பாருங்கள் ஓப்பன் கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஓப்பன் கொடுத்தோடனே அது ரொம்பவே டைம் எடுக்கிறது இல்லைங்க, ரொம்ப குயிக்காகவே இது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. மற்ற வெப்சைட்டை விட ரொம்ப ஈஸியாகவும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கே இங்கே நல்லாவே தெரியும். இதோட டீட்டெயில் எந்த லெவலில் இருக்குதுன்னு பாருங்கள், அதாவது 0-78% நமக்கு இங்கே டீட்டெயில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் அதோடய டீட்டெயில் இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த குவாலிட்டியில் நான் கிளிக் பண்ணுறேன், கொஞ்சம் இந்த டீட்டெயில் வந்து கம்மியான மாதிரி தெரியுது. இந்த ஃபிடலிட்டியில் நம்ம வந்து கிளிக் பண்ணுறேன், ரொம்பவே டீட்டெயில் என்ஹான்ஸ் ஆகிருக்கு. இந்த ஃபேஸோட எல்லா டீட்டெயிலுமே நமக்கு அப்படியே கிடைச்சிருச்சு, ஓகேங்களா? ஆனால் இந்த கீழே இருக்கிற இந்த மற்ற அதர் ஏரியா சைட்ஸு நமக்கு கிடைக்கல, பட் அது நமக்கு தேவையில்லை. நாம் ஏன்னா இது வந்து வேறு இடத்துலேருந்து கூட நம்ம எடுத்து வச்சு இது ஒர்க் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஆனால் நமக்கு அந்த ஃபேஸு அதோடய டீட்டெயில் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். முக்கியமாக வந்து இந்த ஐயோட டீட்டெயில்,
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோஸ் அண்ட் லிப்ஸ் இந்த எட்ஜஸ்லாம் நமக்கு டீட்டெயில் ரொம்பவே தேவைப்படும். அப்போ தான் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக தெரியும். ஓகேங்களா, குவாலிட்டியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு டீட்டெயில் கிடைக்கும். ஃபெடிலிட்டியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில் பெட்டராகவே கிடைக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் ஹெச்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 credits மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஹெச்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹெச்டிக்கும் இந்த ஃப்ரீ டவுன்லோடும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க, ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ரொம்பவே க்ளோஸான டிஃப்ரெண்ட் மட்டுமா இருக்குது தவிர மற்றபடி பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. ஓகேங்களா, இந்த ஹெச்டி டவுன்லோட் பண்ணால் நீங்கள் க்ரெடிட்ஸ் இதில் கேட்பாங்க, இது வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா 2 credits மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க, நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெச்டிக்கும் இந்த ஃப்ரீ டவுன்லோடும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, மைன்யூட்டான டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஏன்னா நம்ம ஸ்மாலஸ்ட் ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், ரொம்ப லார்ஜஸ்ட் ஃபோட்டோ எதுவும் பண்ண கிடையாது, அதுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் நமக்கு எடுக்க போகிறதும் கிடையாது. லார்ஜஸ்ட் ஃபோட்டோனா நமக்கு டீட்டெயிலாகவே ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோஷாப்லேயே பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மாலஸ்ட் ஃபோட்டோ மட்டும்தாங்க நம்மளால் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்லாம் தேவையில்லைன்னா சிம்பிளாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு வழி. நம்ம இந்த ஃப்ரீ டவுன்லோடே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், இந்த ஃப்ரீ டவுன்லோடில் டவுன்லோட் பண்ணியாச்சு. இது வந்து 889 KB நமக்கு இது இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த லெவல் பெஸ்ட்டு குவாலிட்டி நமக்கு தருதுன்னு பாருங்கள், பாருங்கள் எந்த லெவல் பெஸ்ட்டு குவாலிட்டியில் நமக்கு இந்த ஃபேஸ் டீட்டெயிலாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம பழைய ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் ஃபோட்டோஷாப்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள் இதோட டீட்டெயில் லெவல் எந்த லெவல் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இது நம்ம ஒரிஜினல் ஃபோட்டோ, இது நம்ம இந்த வெப்சைட்லேருந்து டீட்டெயில் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஃபோட்டோ. ஓகேங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இதோட டீட்டெயில்டு நம்ம இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து கேமரா ராப் ஃபில்டர்ஸ் போய்க்கலாம். ஓகேங்களா, கேமரா ராப் ஃபில்டர்ஸில் இந்த நாய்ஸ் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபோட்டோவோட ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பேசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், முக்கியமாக ஷேடோஸ் நமக்கு தேவைப்படும், அதுதான் நம்ம டீட்டெயிலில் இன்னுமே டெத்தாக நமக்கு காமிக்கும். ஓகேங்களா, இந்த ஷேடோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிளாரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கிளாரிட்டிங்கிறத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸு கொஞ்சம் இதையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வந்து டீட்டெயில் இன்னுமே பெட்டராக நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஓகே, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம வந்து எக்ஸ்போசர் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே பாருங்கள், இது இப்படி தாங்க நம்ம ஃபைனல் அவுட்டு நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா, ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக வந்து இதோட ஃபைனல் ரிசல்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த நமக்கு தேவை இந்த ஃபேஸ் மட்டும்தான், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு இதுலேருந்து தான் இந்த கட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபோட்டோ வச்சு எந்த லெவல் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுவும் ஒரு சின்ன வெப்சைட் வழியாக. ஓகேங்களா, இந்த வெப்சைட் அவ்வளோ சூப்பராக நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வேலையை ரொம்பவே சுலபமாக்குங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன் நான். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த லெவலில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.